Hi friends, pedagogy subject la irukra Bloom's taxonomy of learning domains pathi discuss pannirala. So pedagogy appdin eduthitinga B.Ed first year la namakku oru book kuduthuruvaanga adula number of topics subject related ah irundalum adu taandi common topics nu sollittu computer science, english, mathematics endha books neenga eduthu refer panni paathalum sila topics namakku vandu equal ah kuduthirupanga like Bloom's taxonomy and then lesson plan, unit plan means enna, qualities of good teacher nu sollittu. So indha common topics ellame நம்ம ஃபர்ஸ்ட் டீடைலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் நமக்கு டைம் இருந்ததுன்னா ரிமைன் இருக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் லேர்னிங் டொமைன்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸி பிளஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். கொஞ்சம் இது எலாபரேட்டாக இருக்கும் இந்த வீடியோ, பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டாப் டு பாட்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ கூட உங்களோட நாலேஜ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஓனாக எழுதலாம். ஸோ அதுக்காக தான் நான் எலாபரேட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் லேர்னிங் டொமைன் யார் டெவலப் பண்ணாங்கன்னா டாக்டர் பெஞ்சமின் ப்ளூம். ஸோ அதனால தான் அவரோட நேம் இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் திங்கிங் இன் எஜுகேஷன், லைக் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எந்த அளவுக்கு எவால்வேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயமே ஸ்கேல் பண்ணி மெயின்டைன் பண்ணார். அப்படி ஸ்கேல் பண்ணதில் இவர் சில டொமைன்ஸை வந்து கால்குலேட் பண்ணார். ஸோ டோட்டலாக இவர் 3 டொமைன்ஸை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டா. காக்னிட்டிவ் ரெப்ரசன்ட் மென்டல் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ், அஃபெக்டிவ் ரெப்ரசன்ட் க்ரோத் இன் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷனல் ஏரியாஸ் தட் இஸ் ஆட்டிடியூட் ஆர் செல்ஃப், சைக்கோமோட்டா ரெப்ரசன்ட் மேன்வல் ஆர் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் தட் இஸ் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மூணுத்தையும் மையப்படுத்தி தான் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட எஜுகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக நவ டேஸ் நம்ம க்ரியேட் பண்ணுற லெசன் பிளான்ஸும் இவர் சொன்ன சில ஃபிலாசபி வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெசன் பிளானும் வந்து இதுக்கு எப்படி சிங்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணாங்க. பட் நவ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிலுமே வந்து எஜுகேஷன்ஸ் ரொம்ப ஹையர் கரிக்குலமாக இருக்கிறதுனால அந்த கரிக்குலமுக்கு ஏற்ற மாதிரியான அந்த நாலேஜ் டெவலப்மெண்ட் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, அந்த எஜுகேஷன் எந்த அளவுக்கு எந்தெந்த டொமைனில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வச்சு நம்ம வந்து லெசன் பிளானே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பெஞ்சமின் சொன்ன காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டாரை நவ டேஸ் கேஎஸ்ஏ அப்படின்ட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கேஎஸ்ஏ ஆஃப் டொமைன்ஸ்ன்னு கேட்டால் கூட சேம் ஆன்சர்ஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். விச் ரெப்ரசன்ட் நாலேஜ், அது வந்து காக்னிட்டிவ் சொல்லுவாங்க. ஸ்கில்ஸ் மீன்ஸ் சைக்கோமோட்டார், ஆட்டிடியூட் மீன்ஸ் அஃபெக்டிவ். ஸோ இது மூணுக்கும் மையப்படுத்தி தான் கேஎஸ்ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸோட கோல் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் என்னென்ன டொமைன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க எஜுகேஷனில் அப்படின்ற மெஷர்மெண்ட்டை தான் ப்ளூம் சொன்ன இந்த டாக்ஸானமி ஸ்கேலில் சொல்லியிருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா சைக்கோமோட்டார் டொமைனை ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார் இது மூணுத்தையுமே வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த கரிக்குலம்லேருந்தே ஒமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ இது எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து ஜஸ்ட்டு காக்னிட்டிவ் அதாவது நாலேஜ் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து நம்ம எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறதுனால அதுவுமே சேர்த்துருக்கும். பட் சைக்கோமோட்டார் எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், மேனுவல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கிறதுனால இது எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆர் ட்ராமா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் செக் அவுட் ஆகும் அப்படின்றதான் வந்து இவங்களோட தாட்ஸ். பட் வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ளூம்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா கரிக்குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே வந்து இன்க்ளூடட் ஆகும். ஸோ சைக்கோமோட்டோ டொமைனும் ஒன் ஆஃப் த திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாங்க. அது போக காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோவில் சில ரிவர்ஸ்டு ஆர்டருமே வந்து சேஞ்சஸ் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு எடுத்தாங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிஸ் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்காது. இன்கேஸ் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றி மட்டும் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
ஸோ இவர் சொன்ன ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் டொமைனில் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் நாலேஜ் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ் விச் ரெப்ரசன்ட். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எஜுகேஷன் எடுத்துக்கிறாங்கன்னா நாலேஜ் யூஸ் பண்ணாமல் அந்த எஜுகேஷன் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த காக்னிட்டிவ் டொமைனில் என்னென்ன டைப்லலாம் என்னென்ன சப்பார்டினேட்லலாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் இவர் பண்ண ஸ்கேல். ஸோ இவர் எந்த அளவுக்கு கேட்டகரைஸ் பண்ணார்னா ஒரு 6 மேஜர் கேட்டகரிஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து எப்படி அந்த ஸ்கேல் இருந்ததுன்னா சிம்பிள் பிஹேவியர் டு த காம்ப்ளெக்ஸ் ஒன்ல இருந்து நமக்கு வந்து மாறியிருக்கும் விச் ரெப்ரசன்ட். இப்போ ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா டேரெக்டாக வந்து ஒரு பிக்கஸ்ட் திங்கை போய் திங்க் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன விஷயமாக கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறமா தான் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ்க்குமே வந்து அந்த நாலேஜை கெயின் பண்ண பார்ப்பாங்க. ஸோ சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸில் தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட காக்னிட்டிவ் டொமைன் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்றதான் வந்து இவர் சொன்ன இந்த ஸ்கேல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் எபிலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டோட கான்செப்ட் தான் வந்து காக்னிட்டிவ் டொமைன் அப்படின்ட்டு இவர் சொன்னார். பெஞ்சமின் ப்ளூம்ஸ் காக்னிட்டிவ் டொமைனை சில விஷயமாக சப்ஆர்டினேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எஜுகேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் காக்னிட்டிவ் டொமைனை எந்தெந்த பிளேஸில் எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க அந்த பிளேசஸ்க்கு சில நேமை வச்சு ஜஸ்ட் இவர் வந்து செப்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுதான் வந்து இப்போ நீங்கள் அந்த டேபிளில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏதோ ஒரு டேட்டாவோ இல்லை இன்ஃபர்மேஷனோ ரீகால் பண்ணி பார்க்குறது அட்ஸ் ரிமெம்பர் பண்ணி பார்க்குறது தான் வந்து நாலேஜ். கண்டிப்பாக ஒரு டேட்டாவை படிச்சுட்ருக்கப்போ இல்லைனா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம லிசன் பண்ணிட்டுருக்கப்போ ஆல்ரெடி இந்த விஷயத்தை ப்ரீவியஸ் நாலேஜோட ரீகால் பண்ணி பார்க்குறதா இந்த நாலேஜ் கூடிய வேலை. ஸோ அதோட பிளேசஸ் தான் வந்து நாலேஜ் ஆஃப் காக்னிட்டிவ் டொமைன் இப்படி சொல்லியிருக்காரு. செகண்ட் திங் என்னன்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் விச் ரெப்ரசன்ட் ஒரு வேர்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லைனா வந்து கொலாபரேட் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லைனா அந்த மீனிங்க்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டப் இல்லை கம்பேர் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லைனா சில ப்ராப்ளம்ஸை வந்து ஸ்டேட் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி அது எல்லாமே காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு நியூ வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒருத்தரோட நியூ வேர்டு எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது அது எல்லாமே ஜென்ரேட் ஆகப்போ கண்டிப்பாக வந்து நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் வந்து காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு இவர் நேம் ஸ்டேட் பண்ணியிருக்காரு. தேர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நியூ சிச்சுவேஷனை வந்து டெவலப் பண்ணுறது விச் ரெப்ரசன்ட். இப்போ ஒரு பர்சன் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கிறப்போ அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்து கூட கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணி பார்த்து தான் வந்து நம்ம படிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வேர்டை வந்து நம்ம படிக்கிறப்போ ஒரு ஓல்டு வேர்டோட நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்து இந்த நியூ வேர்டில் அப்ளை பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த நியூ வேர்டுக்கான மீனிங் எல்லாமே நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷனோட வேலை. ஸோ சர்ச் அப்படின்ற ஒரு விஷயம்னா அது அனலைசிஸ் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. அனலைசிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் என்ன கான்செப்டுக்கு தேவையான சில அனலைசிஸ் அதாவது சில விஷயங்களை நம்ம தேடுவோம் அந்த விஷயத்தோட மீனிங் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து தேடிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக சில ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தேடுறப்போ ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பிளேஸில் நடக்கிற எல்லாமே வந்து அனலைசிஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. சிந்தசிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குட்டி குட்டி வேர்ட்ஸை அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நியூ வேர்டாக ஜென்ரேட் பண்ணுறோம் நியூ ஸ்ட்ரக்சராக ஜென்ரேட் பண்ணணும் அது வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே சிந்தசிஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரேட் பண்ண வேர்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக எவால்வேட் ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வேட் பண்ணி பார்க்கறது தான் வந்து ஜட்ஜ்மெண்ட். ஸோ அது வந்து எவால்வேஷன் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புக் எடுத்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறப்போ ஒரு வேர்டை வந்து ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ரீகால் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த நியூ வேர்டுக்கான டிரான்ஸ்லேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ரஹென்ஸ் பண்ணுவாங்க. காம்ப்ரஹென்ஸ் பண்ணுறப்போ சில சிச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணி பார்ப்பாங்க அதாவது வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. யோசிச்சு பார்க்குறப்போ வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே இந்த வேர்ட்ஸ் கூட அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் சில வேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் அனலைஸ் அதாவது தேடிட்டே இருப்பாங்க. தேடிட்டுருக்குறப்போ அந்த தேடின வார்த்தைகள் எல்லாமே சிங்க் பண்ணி ஒரு நியூ ஸ்ட்ரக்சராக வந்து டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ண உடனே கண்டிப்பாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அந்த இடத்துல ஏற்படும். அதுதான் வந்து இந்த ஸ்கேலில் ப்ளூம்ஸ் சொன்ன விஷயம். ஸோ இதை பின்காலத்தில் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக ரிவர்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரேஷன்ஸ் மாற மாற கண்டிப்பாக அவங்களோட
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரியான சேஞ்சஸும் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கேலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாங்க. அதனால தான் வந்து இந்த ரிவர்ஸ் டாக்ஸானமி வந்தது. இன்கேஸ் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மலாக நீங்கள் எழுதுங்க. ப்ளூம்ஸ் ரிவைஸ்டு டாக்ஸானமி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நியூ டொமைனை தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேஷன் அண்ட் தென் சிந்தசிஸ் இது ரெண்டுத்தையும் மாற்றிருக்காங்க. மற்ற எல்லா வார்த்தைகளுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கிறமா இருக்கும். காம்ப்ரஹென்சிவ் நாலேஜஸ்மே வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் வித் நேமோட நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ரிவைஸ்டு காக்னிட்டிவ் டொமைன் பொறுத்த வரைக்கும் நாலேஜை தான் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா ரிமெம்பரிங். ஸோ இதில் வந்து ரொம்ப டிஃப்ரென்சஸ்லாம் கிடையாது. நாலேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஸோ நாலேஜ் வார்த்தையை வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணுறதுனால அதை ரிமெம்பர் அப்படின்ற நேமோட மாற்றினாங்க. பட் மீனிங் சேம் தான். செகண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் விச் ரெப்ரசன்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதோட மீனிங்கே வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது காம்ப்ரமைஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, காம்ப்ரஹென்ஷன்னா வந்து சின்ன வேர்டை வந்து பெரிய லாங் பேராவாக மாற்றுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான மீனிங்ஸ்லாம் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றதுனால அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன், அதுக்கு சேம் வேர்டே வச்சுட்டாங்க. அனலைசிஸ்க்கும் சேம் வேர்ட்ஸ். அண்ட் தென் எவால்வேஷன், எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணுறதுனால அது சிந்தசிஸ்க்கு பதிலாக க்ரியேட்டிங் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்சஸ். மற்றபடி மீனிங் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸோட அந்த டாபிக் மட்டும் ஜஸ்ட்டு மாற்றிருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் இதோட டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் அஃபெக்டிவ் டொமைன், இது வந்து ப்ளூம் சொன்னார். ஸோ அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா எமோஷனல் சச்சஸ் ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, வேல்யூஸாக இருந்தாலும் சரி, நான் என்தூசியாசமோட லிசன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மோட்டிவேட் பண்ணுறப்போ இருந்தாலும் சரி, ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிற ஒரு வகையான எமோஷன்ஸ் தான். அந்த திங்ஸ் எல்லாம் மையப்படுத்தி தான் இந்த அஃபெக்டிவ் டொமைனில் ப்ளூம் ஸ்கேல் பண்ணார். காக்னிட்டிவ் டொமைனில் 6 மேஜர் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்கன்னா அஃபெக்டிவ் டொமைனில் 5 மேஜர் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட எமோஷன் எப்படி வந்து இந்த எஜுகேஷன் லெவலில் வந்து மாறுபட்டு இருக்குது அப்படின்றது இன்க்ளூட் பண்ணி தான் இந்த அஃபெக்டிவ் டொமைனை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் என்னது பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ஃபினோமினா விச் ரெப்ரசன்ட். இப்போ ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனே கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை லிசன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாமே லிசன் பண்ணுறாங்க. தட் இஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ரிசீவ் ஃபினோமினா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ பேஷண்ட்டாக அந்த டீச்சர் வந்து லிசன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து ரிசீவிங் ஃபினோமினா. இன்னும் இதை வந்து எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் இல்லைனா ஏதோ ஒரு வில்லிங்னஸ் பற்றி ஷேர் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து அட்டென்ஷனாக வந்து இன்னொரு பர்சன் லிசன் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து ரிசீவிங் ஃபினோமினாவாக மீன் பண்ணுறாங்க. செகண்ட் திங் என்னன்றது பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டிங் டு ஃபினோமினா. ஸோ வந்து அந்த லிசனர்ஸ் எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான வார்த்தைகளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர்ஸ் வந்து கிளாஸஸ் எடுக்கிறப்போ இன்பிட்வீன் வந்து ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து இன்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது இல்லையா, அது வந்து ரெஸ்பான்ஸ். அதாவது அந்த லிசனர் சொன்ன வார்த்தைக்கு ஃபீட்பேக் இல்லைனா ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறது தான் வந்து ரெஸ்பாண்டிங் டு ஃபினோமினா அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. தேர்ட் வேல்யூவிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா த வேர்த் ஆர் வேல்யூ அ பர்சன் அட்டாச்சஸ் டு எ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஃபினோமினா ஆர் பிஹேவியர் விச் ரெப்ரசன்ட். இப்போ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கற்றுட்ருக்குறப்போ அந்த வேர்டுக்கான ஒரு அட்டென்ஷனை அந்த இடத்துல க்ரியேட் பண்ணும். லைக் இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்லைனா ஏதோ ஒரு ஃபினோமினா பற்றி இல்லைனா ஏதோ ஒரு பிஹேவியர் பற்றி ஒரு விஷயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுட்ருக்குறப்போ அந்த விஷயம் வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம், அதுக்கோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவிங் பண்ணி பார்க்குறது தான் வந்து அந்த இடத்துல வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் என்னன்றது பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். ஸோ வேல்யூ பண்ண எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாக வந்து மாற்றுறது, அதாவது ரிலேட் பண்ணி பார்க்குறது, அது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஃபிஃப்த் என்னன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்னைசேஷன் வேல்யூ ஆர் கேரக்டரைசேஷன் விச் ரெப்ரசன்ட். இப்போ அமைப்பாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அதுக்கான கேரக்டராகவே வந்து சேஞ்ச் ஆகுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன அஃபெக்டிவ் டொமைனில் மீன் பண்ணுறாங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ண உடனே அந்த வார்த்தைக்கான ஃபில் அண்ட் ஃபில் ரெஸ்பாண்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு தேவையான வேல்யூ, அதாவது இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ பண்ணி பார்க்குறாங்க. வேல்யூ பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரியாரிட்டியை வந்து அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் அமைப்புகள் க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதோட கேரக்டரைசேஷனாகவே வந்து மாறுறாங்க, அதாவது வந்து நியூ பிஹேவியராக அந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உள்ளுணர்வோட எமோஷன்ஸ் கலந்து இருக்கிறதுனால இது வந்து அஃபெக்டிவ் டொமைன் கோல ப்ளூம்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்றது ஃபிசிக்கல் திங்ஸை வந்து மையப்படுத்துறது, அதாவது வந்து ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து ஏதோ ஒரு எஜுகேஷனில் இன்க்ளூடாக இருக்கிற ஏதோ ஒரு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து சைக்கோமோட்டார் டொமைன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் ப்ளஸ் அஃபெக்டிவ் இது ரெண்டும் கலந்துருக்கிறதுனால இதுவுமே ஒன் ஆஃப் த டொமைனாக ப்ளூம்ஸ் பார்த்துருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் லைக் இப்போ வந்து ட்ராயிங் அ ஸ்கெட்ச், ஆப்ரேட்டிங் அ மிஷினரி, இது எல்லாமே வந்து கோ கரிக்குலர், அதாவது வொக்கேஷ்னல் எஜுகேஷன் அப்படின்றது மீன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சைக்கோமோட்டர் டொமைனில் ஏன் இவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு, இதில் என்னென்னா ஸ்கேல் பண்ணியிருக்காரு அப்படின்றது இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், பர்செப்ஷன். ஸோ பர்செப்ஷன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா காக்னிட்டிவ் அண்ட் தென் அஃபெக்டிவ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சைக்கோமோட்டாராக ஜென்ரேட் பண்ணுறது தான் பர்செப்ஷன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. விச் ரெப்ரசன்ட் இது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது மீன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு கிரிக்கெட் பால் வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கப்போ அந்த பாலுக்குண்டான அந்த ஸ்பீட் அண்ட் டைமை கிக் பண்ண உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த மோட்டார் வந்து ஜென்ரேட் ஆகுது, அதாவது நாலேஜ் வந்து யோசிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது என்ன பர்செப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ யோசிக்கும் போது அந்த இடத்துல கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது, பட் வந்து அந்த இடத்துல ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல மாறுறதுனால அது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க, இப்போ பண்ணிட்டுருக்கப்போ கண்டிப்பாக வந்து ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வச்சு அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட், ஓகே இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சால்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அந்த இடத்துல மோட்டார் ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பர்செப்ஷன், அதாவது உள்ளுணர்வுலே வந்து பேசிக்கிற ஒரு விஷயம் பேசி கால்குலேட் பண்ணி ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் பர்செப்ஷன் அப்படின்றது மீன் பண்ணுறாங்க. செகண்ட் திங் என்னன்றது பார்த்திங்கன்னா செட், அதாவது மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட எமோஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேம் ஸ்போர்ட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறப்போ அந்த இடத்துல சப்போஸ் அந்த கேம்ஸில் ஃபெயிலியர் ஆனால் ஒரு வகையான எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகி சேட் மைண்ட் செட் க்ரியேட் ஆகும், அட் த சேம் டைம் அதில் வின் ஆனால் ஹாப்பியஸ்ட் மைண்ட் செட் க்ரியேட் ஆகும். ஸோ மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஃபிசிக்கல் எமோஷ்னல் மென்டல் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து செட் அப்படின்னு இவர் நேம் வச்சுருக்காரு. தேர்ட், கைடட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா படித்த எல்லா விஷயமே வந்து ஒரு வகையான ஸ்டேஜஸில் வந்து தப்பு பண்ணி கற்றுக்கிறது தான் வந்து கைடட் ரெஸ்பான்ஸ், அதாவது தனக்கு தானே வந்து ஒரு விஷயத்தை கைட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸை அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து கைடட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து படிச்சுட்ருக்காங்க, படிச்சுட்டு அதுக்கு அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக டக்குன்னு வந்து அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடாது, ஃபெயிலியர் ஆகி ஆகி தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து கைட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொண்டு வரதான் வந்து கைடட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. மிஷினரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்லுக்கான ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி, விச் ரெப்ரசன்ட் இப்போ ஒரு பர்சன் ஒரு கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் பை ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக கற்றுப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கிறப்போ டக்குன்னு வார்த்தையால் கற்றுக்க முடியாது, ஃபஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க, அதாவது அந்த இடத்துல வந்து மிஷினரி அப்படின்ற ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஜென்ரேட் ஆகி அப்போ தான் வந்து அந்த விஷயத்தை அந்த இடத்துல கற்றுக்க முடியும் அந்த ஸ்டூடெண்ட். ஸோ மிஷினரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கை கால் மூலியமாக செயல்பட்டு அந்த விஷயத்தை கற்றுக்கிறது தான் வந்து மிஷினரி அப்படின்றது மீன் பண்ணுறாங்க. காம்ப்ளெக்ஸ் ஓவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே ஒரு விஷயத்தில் வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸ் ஓவர் ரெஸ்பான்ஸ், விச் ரெப்ரசன்ட் இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரை வச்சு கற்றுப்பாங்க, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸில் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். குயிக் அண்ட் அக்யூரேட்டாக வந்து அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் கற்றுக்கிட்டாங்கன்னா அதான் காம்ப்ளெக்ஸ் ஓவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடாப்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே பார்த்த எல்லா விஷயமே வந்து டெவலப் பண்ணி அதுக்கான ஸ்கில்லை ஜென்ரேட் பண்ணி இண்டிவிஜுவலாகவே வந்து மாடிஃபை பண்ணி அதோட பேட்டர்னை வந்து ஃபில் அண்ட் ஃபில்
ஃபிட் பண்ணுறது தான் வந்து அடாப்டேஷன். அதாவது கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே தனக்குள்ளே அடாப்ட் பண்ணி ஒரு நியூ விஷயமாக வந்து அந்த இடத்துல மாற்றி அந்த ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறது தான் வந்து அடாப்டேஷன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ நியூ மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது. அடாப்ட் பண்ண உடனே அந்த விஷயத்தை அப்படியே வந்து ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அதில் ஒரு நியூ விஷயங்கள் ஜென்ரேட் ஆகும். அதுதான் வந்து அடாப்டேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்சனை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே அக்யூரேட்டாக பண்ண முடியாது. அவங்களோட ஸ்டைலில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேண்டர்னை சேஞ்சஸ் பண்ணி தான் அந்த இடத்துல பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்கனைசேஷன், அதாவது அவங்களுக்கு அமைப்பு இருக்கும், அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி அதை கற்றுப்பாங்க. அதுக்கான டெவலப்மெண்டல் ஸ்கில்ஸும் அவங்க டெவலப் ஆகும். ஸோ இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படித்தாதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இந்த 3 டொமைன்ஸை நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார், இது மூணு தான் வந்து டொமைனாக இவர் செக்ரிகேட் பண்ணார். காக்னிட்டிவ் எடுத்துட்டிங்கன்னா நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் கற்றுக்கிறாங்களோ, லைக் வந்து ரிமெம்பர் பண்ணி பார்க்கறது, அண்ட் தென் அனலைஸ் பண்ணி பார்க்கறது, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகிறதுனால காக்னிட்டிவ் அப்படின்னு நேம் வச்சாங்க. அஃபெக்டிவ்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, லைக் வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து கற்றுக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு பர்சன் வந்து அந்த பேஷண்ட்டாக லிசன் பண்ணுறாங்க. ஸோ பேஷண்ட் அப்படின்றது அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீலிங். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸை என்தூசியாசமோடு லிசன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸை ஆட் பண்ணது எல்லாமே அஃபெக்டிவ். சைக்கோமோட்டார்னால் வந்து மிஷினரி மூலியமாக கற்றுக்கிறது, இல்லைனா வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலியமாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்து கற்றுக்கிறது, இல்லைனா ட்ரையல் அண்ட் எரர் மூலியமாக வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, இது எல்லாமே வந்து சைக்கோமோட்டார், தட் இஸ் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் மூலியமாக ஒரு விஷயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணி கற்றுக்கிறது தான் சைக்கோமோட்டாரோட வேலை. ஸோ இது மூணுமே வந்து எஜுகேஷனில் எங்கெல்லாம் இம்ப்ளை ஆகும், இது எப்படி வந்து லெசன் பிளானில் நம்ம இம்ப்ளை பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி தான் லெசன் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்வயர்ட், ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த லேர்னர் அப்படின்ட்டு எல்லா விஷயமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெசன் பிளான் எப்படி உங்களுக்கு டெவலப் பண்ண தெரியலனா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெசன் பிளானில் நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எவால்வேஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்திருக்கும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவால்வேஷன் ஆஃப் காக்னிட்டிவ் டொமைனுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த லேர்னர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருப்போம். அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா ப்ரீவியஸ் நாலேஜ்ன்றப்போ ரிமெம்பரிங் அப்படின்ற ஒரு வேர்டை ரெப்ரசென்ட் ஆகுது. இதே வந்து அசஸ்மெண்ட் அப்படி கொடுக்குறோம் இல்லைங்க, அது எல்லாமே எங்கே மீன் ஆகுதுன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் ஒரு லெசன் பிளான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் தென் அதோட டொமைனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லெசன் பிளானை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேட்கக்கூடிய காமன் அண்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ். மேலும் வந்து பெடகாலஜி சப்ஜெக்ட் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.